விவசாய நண்பர்கள் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உண்மையிலேயே இப்படி ஒரு மருந்து இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நம்ம கடைக்கு வரக்கூடிய ஃபார்மர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மருந்து எனக்கு வேணும் வாங்கி கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆன்லைனாக எங்கே தேடி ரேட்டெல்லாம் ஏற்பட்ட வித்தியாசங்கள் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக அந்த மருந்தை கண்டுபிடிச்சி வாங்கியாச்சு. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரியன் தான், பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் குச்சியில் வரக்கூடிய அந்த செம்பே நோய்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்திலே இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ள நோய் இது மாதிரி விஷயங்களும் இதில் கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன மருந்து, ஏது, அதில் என்னென்னலாம் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது என்ன மருந்து அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. உடனே சொல்லுவீங்க தலைகளாக தெரியுதுவீங்க, நானும் அதை எப்படி நேராக திருப்பி காட்டுறது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஸோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேனிஸ், STANES, இதான் வந்து பார்த்திங்கன்னா மருந்தோட பேர். ஸ்டேனிஸ் மைக்ரோ ஃபுட் லிக்யூட் மைக்ரோ நியூட்ரியன் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா இதோட பேர். ஓகேங்களா, இப்போ இதில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குது, இது எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். க்ராப்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன க்ராப் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். ஓகேங்களா, க்ராப் இன்க்ளூட்ஸ் வெஜிடபிள்ஸ், காய்கறி பயிருக்கு பயன்படுத்திக்கலாம், கேஷோ சாப்ஸ், ஆயில் சீடு, ஃப்ரூட்டு, ஃபைபரு. ஸோ கணக்கு பார்த்திங்கன்னா எல்லா க்ராப்ஸையுமே போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா எல்லா பயிரும், காய்கறி பயிராக இருக்கட்டும், பூக்கிற பயிர்களாக இருக்கட்டும், எண்ணெய் விந்து பயிர்கள், மக்காசோளம், கல்லை, எல்லா பயிர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்ப்ரேயிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிர்களுக்கு 2-3 ஸ்டேஜ் வரைக்கும் பண்ணணும். வந்து பார்த்திங்கன்னா பூக்கிற ஸ்டேஜில், சின்ன மூட்டாக இருக்கிற ஸ்டேஜில் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காயாக மாற ஸ்டேஜ், இந்த 2 ஸ்டேஜ் வச்சா போதும். பூச்செடிகளுக்கு கண்டினியூஸாக ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இன்னும் பூக்கள் நல்லா பூக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகே, இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னா, ஸ்டேனிஸ் மைக்ரோ நியூட்ரியனில் வந்து ஜிங்க் இருக்குது, அயன் இருக்குது, மெக்னீசியம் இருக்குது, காப்பர் இருக்குது, போரான் இருக்குது. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 5 மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் கண்டென்ட் இருக்குது. வழக்கமாக நம்ம மைக்ரோ நியூட்ரியன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, செகண்டரி நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொன்னால் கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர் மட்டும் தான் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன். மைக்ரோ நியூட்ரியனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க், அயன், மெக்னீசியம், காப்பர், போரான் இது வருது. ஓகேங்களா, சரி ஓகேடா, இதையெல்லாம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்கிறீ, அப்படி இதில் என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஜிங்க் அப்படின்னு சொல்லி பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாமே தெரியும். எல்லா ஸ்டேஜ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று. அந்த பயிர் வளர்ச்சிகளில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் இருக்கும். நமக்கு எப்படி ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு ஹார்மோன் இருக்கோ, அதே மாதிரியே பயிர்களோட வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோன் இருக்கும். அந்த ஹார்மோனோட தூண்டுதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிங்க் அப்படிங்கிற விஷயம் தேவை. இதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா பயிர்களோட வளர்ச்சிகள் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சக்தி. ஓகேங்களா, அயன் வந்து பார்த்திங்கன்னா பச்சைத்தன்மை உருவாகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நியூட்ரியன்ஸாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உரம் வயலில் போடுறோம் அப்படின்னா அந்த உரத்தை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்து செடிகளுக்கோ இல்லை இலைகளுக்கோ கொடுக்கக்கூடிய வேலைகளை பார்க்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா அயன் பண்ணக்கூடியது. ஓகேங்களா, ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்து மெக்னீசியம். மெக்னீசியோட வேலை என்னன்னா டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா, இப்போ பாஸ்பரஸ் உரங்கள் இருக்கு இல்லையா, பாஸ்பரஸ் உரங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடங்கள் இப்போ வேர்பகுதியில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் உரங்களை எடுத்துகிட்டு போய் இலைகளுக்கோ பூவுகளுக்கோ கொடுக்கக்கூடிய வேலைகளை பார்க்கக்கூடியது தான் பாஸ்பரஸ். ஆல்ரெடி பாஸ்பரஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, எண்ணெய் விந்துக்களோட தன்மையை அதிகப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி அப்படி விஷயங்கள் போட்டிருக்கோம். அப்படி தெரியாதவங்க அதை வீடியோ தனியாக இருக்குது, அந்த வீடியோ பார்த்துக்கணும். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போரான். போரான் எதற்கு, இப்போ வந்து நம்ம பருத்தி செடிகளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா மகரணம் சரியாக இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, போரான் வாங்கி அடிங்க, பகரம் நல்லா வரும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதே மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா போரானோட வேலைகள் என்ன அப்படின்னா, மகரந்த தூள்களை வந்து பார்த்திங்கன்னா வீரியத்தை அதிகப்படுத்துறது. நம்ம ஆளுங்களுக்கு புரியுற மாரி சொல்லணும் அப்படின்னா ஒரு சில டேப்லெட்ஸ்லாம் இருக்குது சொன்னால் கண்டென்ட்டில் போயிடும். ஓகேங்களா, ஸோ அந்த டேப்லெட்ஸ் மாரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போரான் அப்படிங்கிறது வந்து மகரந்தத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தி கொடுக்குறதுக்காகவும், மகரந்தத்தோட குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் மொத்தமான விஷயங்கள். இந்த 4-5 மைக்ரோ நியூட்ரியன் தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இதை ஸ்ப்ரே பண்ணுறது வந்து எல்லா பயிர்களுக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இப்போ இது எவ்வளோ ஸ்ப்ரே பண்ணணும், எப்படி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். ஓகேங்களா, இவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க, அது எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். ஓகேங்களா, ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா அதில் 3%, ஜிங்க் 3%னா அப்போ என்ன இருக்குது, பயிர்களோட எல்லா டைம்லேயும் அது கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னத்துக்கு, ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் ஜிங்க். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரியன் கண்டென்ட்டில் 3% கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஃபி, அதாவது பார்த்திங்கன்னா அயன் வந்து என்ன சொல்லியிருக்கோம், க்ரீன் ஃபார்மேஷனுக்கும் வேர்களில் அதாவது மண்ணில் போடக்கூடிய சக்திகள் எல்லாத்தையும் எடுத்து பயிர்களுக்கு கொடுக்கறதுக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா 4%. ஸோ ஜிங்க் 3%, அயன்
வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா 4% ரெண்டும் சேர்ந்து என்ன வேலை செய்யுது அப்படின்னா பயிர் வளர்ச்சிக்கும் எல்லா ஏஜ்லேயும் தேவைப்படுற மாற்றங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆக்சின் அப்படிங்கிற ஹார்மோனை உருவாக்குது. அயன் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரியனாக அதுக்கு எடுத்து கொடுக்குது, அந்த வளர்ச்சிக்கு அந்த நியூட்ரியனை எடுத்து கொடுக்க வேலையை பார்க்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி 2% போட்டிருக்காங்க. மெக்னீசியம் என்ன பண்ணுறதுனா பாஸ்பரஸ் ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துக்கு கடத்தி கொண்டு போய் கொடுக்குது, பச்சைத்தன்மை உருவாக்குறதுக்கும் இந்த ஆயில் கண்டென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போரான் இது 0.50 1% கூடமில்ல, அதோட கம்மியாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காப்பர் வந்து பார்த்திங்கன்னா 0.10 அந்த மெடிபோன் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க, எனக்கும் தெரியல. ஓகேங்களா. இது வந்து 0.05% பார்த்திங்கன்னா அதுவே 0.50% தான், இது வந்து 0.05% சும்மா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இது என்னென்ன க்ராப்புக்கு எவ்வளோ டோசேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம். டோசேஜை பொறுத்தவரைக்கும் ஃபோரல் அப்ளிகேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயிங்கை பொறுத்த வரைக்கும் பாட்டிலில் போட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 ml per 1 liter தண்ணிக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா 10 liter தண்ணிக்கு 20 ml போதுமா அப்படின்னா போட்டிருக்கிறது ஓகே, பட் நாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3-4 ml வந்து பார்த்தீங்கன்னா 1 liter தண்ணிக்கு ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா சூப்பரான ரிசல்ட்ஸ் வருது. அவங்க சொல்கிற மாரி 1 liter தண்ணிக்கு 1 ml அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சரியான ரிசல்ட் கொடுக்கல. ஓகேங்களா. அது என்ன ரீசன் தெரியல. ஓகேங்களா. ஒரு வேளை நமக்கு உப்பு தனியாக இருக்கலாம் இல்லை உப்பு இல்லாத தனியாக இருக்கலாம், ஸோ அது சரியான ரிசல்ட்ஸ் கொடுக்கல. ஸோ இதுதான் ஓகேங்களா. அப்போ 10 liter டேங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம 30-40 ml போட்டுக்கலாம். 5 liter இருந்துச்சுன்னா நம்ம 50 ml போட்டு நீட்டாக ஸ்ப்ரே பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. இதுவே நான் வந்து டேங்கரில் வச்சு அடிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை கலெக்ட் பண்ணிக்கங்க. 1 liter தண்ணிக்கு 3-4 ml வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டு அதுக்கு அதேமாரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ரிசல்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இப்போ நான் வந்து ட்ரிப் இரிகேஷனில் விட்றேன் அப்படிங்கிறப்போ 1 liter தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 ml வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்டேஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 10 tank வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஸ்ப்ரேயிங்கில் சொல்லியிருக்காங்க. அண்டு ட்ரிப் இரிகேஷன் நீங்கள் வந்து தண்ணியில் கலந்து விட்றீங்க அப்படின்னாலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 liter. ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து 1 liter பாட்டில். ஓகேங்களா. 1 liter பாட்டிலில் MRP வந்து 673 ரூபா போட்டிருக்காங்க. கடைகளை பொறுத்த வரைக்கும் 620-630 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆன்லைன் ஸ்டோர்ஸ் வந்து பார்க்குறப்ப ஒரு சில வெப்சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 620 ரூபா போட்டிருக்காங்க, ஒரு சில வெப்சைட்ஸில் 700 ரூபா வரைக்கும் போட்டிருக்காங்க. அது என்ன கணக்கில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இது வந்து ஒரு ஃபார்மர் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தார், இது வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தார். ஸோ அவருக்காக வாங்கின ப்ராடக்ட் தான். அதுக்கப்புறம் நிறையா பேர்கிட்ட கேட்டு பார்க்கும்போது தான் தெரியுது இவர் வந்து ஒரு காலத்தில் ராஜாவாக இருந்தாராம், இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் அதிகமாக விவசாயிகள் யாரும் பயன்படுத்தலை அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். இது கேட்குறப்ப ஸ்டானிஸ் நாங்கள் எனக்கு என்னடா அது ஸ்டானிஸ் என்ன இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ தான் தெரியுது இதோட மகிமைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி. இதில் வந்து இந்த சாம்பல் நோய் இந்த நோய்கள்லாம் ஒரு சில நோய்களெல்லாம் கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லியிருந்தா இல்லையா, குச்சியில் வரக்கூடிய நோய்கள்லாம். ஸோ காரணம் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த நியூட்ரியன்லாம் இருக்கு இல்லையா, அந்த நியூட்ரியன் எதுவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம பயிர்களுக்கு கொடுத்தது இல்லை காரணம். ஓகேங்களா. அதாவது செடிகளுக்கு தேவையான சத்துக்களை நம்ம கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டு இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு குச்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க சாம்பல் நோய் வருதுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு நோய் எதுவும் ஒன்று வருமே. ஸோ பேர் சரியான நேரம். ஓகேங்களா. ஸோ நோய்கள் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மீன் வந்துட்டேன், செம்மீன் இதெல்லாம் வந்து குச்சியில் தான் அதிகமாக வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. காரணம் என்னென்னா நம்ம நியூட்ரியனாக அந்த செடிகளுக்கு தேவையான இப்போ நம்ம உடம்பே இருக்குன்னா நமக்கு தேவையான சத்துக்களை நம்ம கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா பிரச்சனை கிடையாது. திடீர்னு 2 நாள் சாப்பிடாத இருந்துட்டு 3வது நாள் சாப்பிட்டா அன்றைக்கி உடம்பு தெம்பாக இருக்கும், அந்த சாப்பிடாத 2 நாள் வீக்காக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. நம்ம 3வது நாள் சாப்பிட்ற மாரி 3 நாளும் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நியூட்ரியன் இன்டெக்ஸாக இருக்கட்டும் சத்துக்களாக இருக்கும் நார்மலாக இருந்திருக்கும். ஸோ ப்ராப்பரான நியூட்ரியன் என்னென்ன சத்துக்கள் தேவையோ அதெல்லாம் கொடுக்கும். இதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் நிறையா பேர் நம்ம பயிர்களுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்க மாட்டோம், ஸ்ப்ரே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை வாங்கி ஸ்ப்ரே பண்ண சொல்லுங்கள், ஆன்லைன்லேயும் இருக்குது. ஓகேங்களா. மேக்ஸிமம் கடைகளில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட் நினைக்கிறேன், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 670 ரூபா சம்திங் போட்டிருந்தாங்க. நான் அதர் வெப்சைட்ஸ் அக்ரி பீஸ் மாரி ஒரு சில வெப்சைட்ஸில் 700 ரூபா வரைக்குமே போட்டிருந்தாங்க. ஸோ எந்த வெப்சைட்டில் ரேட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த வெப்சைட்டில் போட்டுங்க. இது உடனே தலைகீழாக தெரியுதுன்னு சொல்லாதீங்க, எனக்கு வேறு வழி தெரியல, இது எப்படி நேராக தெரிய வைக்கிறதுன்னு தெரியும். ஓகே. வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி.